1000 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய தமிழ்நாட்டில் இருந்து புறப்பட்டு இந்தியாவையும் கீழே நாடுகள் சிலவற்றையும் வெற்றி கொண்ட சோழ மன்னனான ராஜேந்திர சோழன் இந்திய துணைக்கண்டம் பார்த்த மகத்தான பேரரசர்களில் ஒருவர். இந்திய துணைக்கண்டத்தின் பிற மன்னர்கள் நிகழ்த்தாத சாதனைகளை நிகழ்த்தியவர். சோழர்களின் வரலாற்றில் ராஜராஜ சோழனின் இடம் மிக முக்கியமானது என்றாலும் கடல் தாண்டிய அவருடைய வெற்றிகள் என்பவை இலங்கையோடு முடிந்துவிடும் நிலையில் ராஜேந்திர சோழன் இந்தியா மட்டுமல்லாமல் கடல் தாண்டி சென்று பல நாடுகளை வென்று புதிய தலைநகரை நிர்ணயித்து தமிழர் வரலாற்றில் உன்னதமான ஓர் இடத்தை பெற்றவர். ராஜராஜ சோழனின் மகனான முதலாம் ராஜேந்திரன் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் 1012 இணை அரசனாக அறிவிக்கப்பட்டான். மதுராந்தகன் என்ற இயற்பெயரை கொண்டிருந்த அவன் அந்ததான் அபிஷேக நாமமாக ராஜேந்திரன் என்ற பெயரை பெற்றான். தந்தை பேரரசனாகவும் ராஜேந்திரன் இளவரசனாகவும் 2.5 ஆண்டுகள் செயல்பட்டனர். ராஜராஜ சோழனின் மறைவுக்கு பிறகு சோழ நாட்டின் மன்னனாக முடிசூடிக்கொண்டான் ராஜேந்திர சோழன். அப்போதிலிருந்து 1044 வரை ராஜேந்திர சோழனின் ஆட்சியே நடைபெற்றது. ராஜராஜ சோழன் மறைந்த போது தற்போதைய தமிழ்நாடு, ஆந்திராவின் சில பகுதிகள், மைசூர் ராஜ்யத்தின் சில பகுதிகள், இலங்கை உள்ளிட்ட பகுதிகளை ராஜேந்திர சோழனுக்கு விட்டு சென்றான். சோழர் வரலாற்றில் முதலில் மகத்தான மன்னனாக அறியப்பட்ட ராஜராஜ சோழனின் சாதனைகளுக்கு பின்னணியாக இருந்தவன் ராஜேந்திர சோழன்தான். பஞ்சவன் மாராயன் என்ற பெயருடன் ராஜராஜ சோழனின் மாதண்ட நாயகனாக இருந்து படையெடுப்புகளை நடத்தி எதிரிகளை கட்டுக்குள் வைத்திருந்தான். இன்றைய குடகு பகுதிகளில் தங்கியிருந்து சாளுக்கிய நாடு, கேரள நாடுகளை அடக்கினான். அதனால்தான் ராஜராஜ சோழன் அமைதியாக தஞ்சையில் ஆட்சி செய்ய முடிந்தது. ராஜேந்திரனின் சாதனைகள் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்தே துவங்குகின்றன. ராஜேந்திர சோழன் மன்னனாக முடிசூடிய பிறகு தன் முன்னோர்களின் தலைநகரான தஞ்சாவூரில் இருந்தபடி 10 ஆண்டுகள்தான், அதாவது 1014 முதல் 1024 வரைதான் ஆட்சி செய்தான். தன்னுடைய மகத்தான சாதனைகள் அனைத்தையும் இந்த 10 ஆண்டுகளிலேயே செய்து முடித்தான் அவன். ராஜேந்திர சோழனின் முதல் சாதனை இந்தியா முழுவதையும் வெற்றி கொண்டது. ராஜராஜ சோழனின் காலத்திலேயே சோழ நாட்டுக்கு தெற்கேயும் மேற்கேயும் உள்ள அனைத்து நாடுகளையும் தந்தையும் மகனும் வென்றிருந்தார்கள். தான் மன்னனாக முடிசூடிய பிறகு வடநாடுகளை நோக்கி தன் பார்வையை திருப்பினான். மேலை சாளுக்கியர்கள்தான் அப்போது சோழர்களுக்கு பெரிய தொல்லையாக இருந்தார்கள். முதலில் அவர்களை வெற்றி கொண்டான். பிறகு இன்றைய மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், வங்கதேசம் வரை சென்று அவர்களை வெற்றி கொண்டான். இதனால் பெரும் செல்வம் கிடைத்ததோடு அவருடைய ஆளுமையும் இந்தியா முழுக்க தெரிய வந்தது. இந்த படையெடுப்பின் போது ராஜேந்திரனின் தளபதிகளே பெரும்பாலான இடங்களுக்கு சென்று வெற்றி கொண்டார்கள் என்றாலும் ராஜேந்திரன் தற்போதைய ஒடிஷா வரை தன் படைகளுடன் சென்றான். அங்குள்ள மகேந்திரகிரீஸ்வர் கோவில் கல்வெட்டில் அவருடைய வெற்றிகள் குறிப்பிடப்படுகின்றன. ராஜேந்திர சோழனின் 2வது சாதனை புதிதாக ஒரு தலைநகரை நிர்ணயம் செய்தது. வளமான தஞ்சாவூரிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் வறண்ட பகுதி ஒன்றில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரை நிர்மாணித்தான் ராஜேந்திர சோழன். இப்படி செய்ததற்கு காரணம் இருந்தது. ராஜேந்திர சோழனின் காலத்தில் தஞ்சாவூர் ஒரு இராணுவ கேந்திரமாக உருவெடுத்திருந்தது. படைகள் பெருகியிருந்தன. இவ்வளவு பெரிய படைகளை வளமான காவிரியின் வடிநிலப் பகுதியில் வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. இதனால் கொள்ளிடத்திற்கு வடகரையில் ஒரு வறண்ட பெரும் பகுதியை தேர்வு செய்து புதிய தலைநகரமாக உருவாக்க திட்டமிட்டான் ராஜேந்திர சோழன். எந்த தலைநகருக்கும் நீர்வளம் மிக முக்கியம் என்பதால் 20 மைல் நீளத்திற்கு ஒரு ஏரியை வெட்டினார். அதன் கரையில் ஒரு பெரிய தலைநகரை உருவாக்கினார். அங்கு தஞ்சை அரண்மனையை போலவே ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டினார். அங்கே தஞ்சை பெரிய கோவிலை போலவே ஒரு கோவிலை உருவாக்கினார். இப்படியாகத்தான் 1025 கங்கை கொண்ட சோழபுரம் உருவானது. தஞ்சையிலிருந்த அனைத்தையும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றினார். அகழி கோட்டை சுவருடன் கூடிய இந்த நகரம் 1900 மீட்டர் நீளமும் 1350 மீட்டர் அகலமும் உடையதாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் மரக்கலங்கள் கொள்ளிடம் ஆற்றில் சிறிது தூரம் வரை உள்ளே நுழையும் வகையில் இருந்தது. இதனால் வெளிநாட்டு படையெடுப்புகளில் கிடைத்த செல்வத்தை மரக்கலங்களின் மூலம் தலைநகர் வரை கொண்டு வர முடிந்தது. இதுவும் தலைநகரம் மாற்றப்பட்டதற்கு முக்கிய காரணம். ராஜேந்திர சோழனின் 3வது மகத்தான சாதனை அவருடைய கடல் கடந்த படையெடுப்புகள். ராஜேந்திர சோழனின் கப்பற்படை அந்த காலகட்டத்தில் உலகிலேயே மிகச்சிறந்த கப்பல் படையாக இருந்தது. இந்த கடற்படையின் மூலம் மலேசிய தீபகற்கம், இந்தோனேசிய தீவுகள் உட்பட
கிழக்காசிய நாடுகளின் பெரும்பகுதியை ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்டார். தமிழ் மன்னர்களில் ஏன் அந்த காலகட்டத்து இந்திய மன்னர்களில் ராஜேந்திர சோழன் அளவுக்கு கடல் கடந்து சென்று வெற்றி பெற்றவர்கள் யாருமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ராஜேந்திர சோழனுக்கு முன்பாக ராஜராஜ சோழன் கடல் கடந்து சென்று மாலத்தீவை வென்றிருக்கிறார். ஈழ மண்டல படையெடுப்பையும் நடத்தியிருக்கிறார். ஆனால் ராஜேந்திர சோழன் வங்கக்கடலை கடந்து 1025 ஜெய விஜய நாட்டை வென்றார். கடாரத்திற்கு பல கப்பல்களை அனுப்பி ஜெயமார விஜயோத்துங்கவர்மனை அடக்கினார். அங்கிருந்து பெரும் எண்ணிக்கையிலான யானைகள் உட்பட பல பரிசுகள் சோழ ராஜ்யத்திற்கு கொண்டு வரப்பட்டன. ராஜேந்திர சோழனின் கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட 12 துறைமுக நகரங்களை குறிப்பிடுகின்றன. அவை பெரும்பாலும் மலேசிய தீபகற்பம், சுமத்திரா, நிகோபார் தீவுகளைச் சேர்ந்தவை. கடல் கடந்து சென்று அந்நாட்டு மன்னர்களை அடக்கிய பிறகு ராஜேந்திர சோழன் அந்த நாடுகளை தன்னாட்டோடு இணைத்து ஆட்சி செய்யவில்லை. மாற்றாக செல்வங்களைச் சேர்ப்பது, வணிகர்களின் நலன்களை பாதுகாப்பது ஆகியவையே இந்த படையெடுப்பின் நோக்கமாக இருந்தன. அந்த காலகட்டத்தில் ஐகோலே, ஐநூற்றுவர், மணிநகரம் ஆகிய வணிகக் குழுவினரின் கப்பல்கள் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட நிலையில் இந்த வெற்றிகளின் மூலம் அந்தந்த நாட்டு மன்னர்கள் இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க துவங்கினர். 1017 முதல் 1018 வரை நடந்த ஈழப்போரில் வெற்றி பெற்ற ராஜேந்திர சோழன் ஈழ நாட்டு மன்னர்களின் மொழியையும் பாண்டிய மன்னர்கள் கொடுத்து வைத்திருந்த இந்திர மொழியையும் கைப்பற்றியதாக கரந்தை செப்பேடுகள் கூறுகின்றன. படையெடுப்புகள் மட்டுமல்ல, ராஜேந்திர சோழனின் காலத்தில் நிர்வாகமும் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. அரசாங்க நிர்வாகம் மிகுந்த கவனத்துடன் நிறுவப்பட்டது. நிலப்பிரபுக்கள், விவசாயிகள், தொழிற்குழுக்கள் ஆகியோரது நலனை பாதுகாக்கவும் மன்னனின் உரிமைகளை பாதுகாக்கவும் அதிகார வர்க்கம் உருவாக்கப்பட்டது. நன்கு பயிற்சி பெற்ற வீரர்களை கொண்ட படை ஒன்று உருவாக்கப்பட்டு நாட்டின் எல்லைகளை பாதுகாத்ததோடு புதிதாக கைப்பற்றப்படும் நாடுகளில் எதிர்ப்புகளையும் அடக்கியது. இது தவிர நீர் மேலாண்மையில் ராஜேந்திர சோழன் பெரும் கவனம் செலுத்தினார். அவனுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் சுதந்திரமாக அமைதியாக இருந்தார்கள். வணிகர்களுக்கு கடற்கொள்ளையர்களின் தொல்லை நீங்கியது. பெண்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு நிலவடமை இருந்தது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஆகியோரின் மகத்தான சாதனைகளால் தான் பிற்கால சோழர்களின் ஆட்சி 430 ஆண்டுகள் நீடித்தது. இந்தியாவில் எந்த ஒரு இந்திய பேரரசனை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு விஷயத்தில்தான் மகத்தான சாதனையை படைத்திருப்பார்கள். ஆனால் ராஜேந்திர சோழன் எல்லா விதத்திலும் சாதனை படைத்தவன்.